உறவுகள் இருக்கும் நோக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து உலகிலேயே மிக உயரமான கட்டணம் வந்து இங்கே தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புர்ஜ்கலிஃபா. அங்கே போகிறதுக்கு தான் நான் வந்து நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்காக வண்டி அதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து துபாய் மாலு உள்ளுக்கு தான் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா துபாய் மாலு குள்ளுக்குள்ளால் வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே உள்ளுக்கு போகிறதுக்குரிய அந்த என்ட்ரன்ஸ். எனக்குரிய டிக்கெட்டை வந்து நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் பெருசாக க்யூவில் நிற்க தேவையில்லை. நீங்கள் இங்கே வந்து உடனே நேரடியாக டிக்கெட் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியும் எடுத்துக்கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா இங்கே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே கூட டூரிஸ்ட் தான் கூட நிறைய பேர் நிற்பினும். அதனால் வந்து நீங்களே ஆல்ரெடி புக் பண்ணிட்டு வரதுனால என்னடாவே உங்களுக்கு ஒரு டைம் உண்டு, ஷெடியூல் ஒன்று தெரியணும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு உள்ளுக்கு போயிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் தந்துருந்தவை, அந்த டைம் தந்து கூட பார்த்தீங்கன்னா இப்படி க்யூவில் நின்று தான் கொஞ்சம் உள்ளுக்கு வரணும். பார்த்தீங்கன்னா நான் உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வந்துட்டோம்னா எங்களை டிக்கெட்டை வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து செக் பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து செக் பண்ணுறார் பாருங்க. அந்த அதில் அந்த இடத்துல செக் பண்ணிடணும் அந்த டிக்கெட்டை. ஹலோ, அது செக் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு ஃபுல் பாடி செக்அப் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த என்னென்னு சொல்கிறது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விதமான பொருட்களையும் நீங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. அதை வந்து அதில் செக் பண்ணி வேணும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ அந்த சிகரெட், கோல்டு, நெருப்பட்டி, லைட்டர் அதை கூட ஒன்றுமே கொண்டு போகலாது. எல்லாத்தையும் நீங்கள் முன்னுக்கு ஒரு லொக்கர் ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் வச்சுட்டு தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக்கிங்கை முடிச்சோன்னு உள்ளுக்கு போகிறேன். உள்ளுக்கு போய்க்க பார்த்தீங்கன்னா அந்த புர்ஜ்கலிஃபாண்ட தோற்றத்தை வந்து ஒரு சிறிய அளவில் செஞ்சு இதில் காட்சிப்படுத்தி இருக்கணும். பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் புர்ஜ்கலிஃபா மரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்தீங்கன்னா உண்மையாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. உலகத்திலே பெரிய பில்டிங்லேயே இருந்து பார்க்க போகிறேன், மேலே போகிறேன், உலகம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி தான் போக வேண்டி கிடக்குது. சின்ன ஏரியாக மேலே கீழே இறங்கி ஏறி பார்த்தீங்கன்னா மேலே போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டிவி மாதிரி போட்டு காட்டி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு காட்சிகளை வந்து இந்த பில்டிங் என்ன மாதிரி தொடங்கினது 2004 இல்லை வந்து அதுக்குரிய அடித்தளம் போடப்பட்டது அதிலிருந்து 2005 என்ன நடந்தது 2006 2007 என்று அப்படியே ஒவ்வொன்று ஒவ்வொன்றா இதில் போட்டு காட்டி கொண்டிருக்கணும். 2007 வந்து இப்படி வந்துட்டுது. எந்தெந்த ஆண்டில் எப்படி எப்படி பில்டிங் வளர்ச்சி அடைஞ்சுன்னு வந்ததுன்றதை வந்து இல்லை நாங்கள் போய்க்கே வந்து காட்டி காட்டி கொடுக்கோம். 2009 வந்து இப்படி வந்துடுது. அது இந்த உயரம் எத்தனையாம் ஆண்டில் எந்தெங்கே இருந்து எது வரையும் வந்ததுன்ற வந்து இதில் விளக்கமாக கொடுத்துருக்கிறோம். இங்கடாவது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வந்து இந்த சைட்டில் வந்து ப்ரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன் மேலே போகிறதுக்கு. இனி பார்த்திங்கன்னா மேலே போகிறது தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 124 மாடிக்கு வந்து நாங்கள் போகணும். 124 மாடியில் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே இருந்தால் நாங்கள் பார்க்கலாம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா வேகமாக போகிற லிஃப்ட் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 10 மீட்டர் பிரயாணம் செய்யணும்னு சொல்லியிருக்கணும். அதாவது வந்து இந்த உயரத்தை வந்து 124 மாடியை வந்து நாங்கள் 1 நிமிஷத்தில் சென்றடையலாம்னு சொல்லியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்குரிய லிஃப்ட் வந்துட்டுது. வாங்க எல்லாம் போவோம் லிஃப்ட்டில். இப்போ உயரமான பில்டிங்கை பார்க்குறதுக்காண்டி இப்போ மேலே போய் கொண்டிருக்கோம் எல்லோரும். நீங்களும் வாங்க என்னோட போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளக்கே ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டோம். கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக எல்இடி ஸ்க்ரீன் லிஃப்ட் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் லைட் எல்லாம் போட்டு லிஃப்ட்டுக்குள்ளேயே வேறு லெவலில் இருக்குது லிஃப்ட் பாருங்கள். அந்த லிஃப்ட் 4i ஸ்பீடு தெரியாது. லிஃப்ட் என்ன அசைதா ஆடுதான்றது ஒன்றுமே வாங்காது. ஆனால் அது குள்ளு பண்ணி கேட்க பாருங்கள் என்ன மாதிரி அந்த டிசைன் எப்படி எல்லாம் போட்டு காட்டுறாங்க அந்த உள்ளுக்கு. இந்த பாருங்க இப்படி அழகாக இருக்குங்க. कैमरा कर दिया ये तरह बंदा वीडियो भाई मुझे मोकल दो फ्रंट करो ना कैमरा।
பாருங்க, அதில் உங்களை பார்க்க தெரியும் லிஃப்ட் வந்து எவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்கன்றது. ஒரு ஒரு மாடியும் இப்படி இப்படி கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது பாருங்க. 104, 105, 106 டக் டக்குன்னு போய்கொண்டு இருக்குது. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு லிஃப்ட்டுக்கு மேலே வந்து. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ 124 மாடிக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் மேலே இருந்து கீழே பார்ப்போம் என்ன மாதிரி நாடு தெரியுதுன்றதை, துபாய் நகரம் வந்து எப்படி தெரிகிறதுன்றதை வந்து இப்போ நாங்கள் வந்து 124 மாடியிலேருந்து பார்க்கலாம். புர்ஜ் கலிஃபாவில் வந்து புர்ஜ் கலிஃபாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 2716.5 அடி உயரம், அதாவது 828 மீட்டர் உயரம் கொண்டு தான் இந்த புர்ஜ் கலிஃபா வந்திருக்குது. அதில் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 555 அடி உயரத்திலிருந்து நாங்கள் வந்து இப்போ பார்க்குறது போய் கொண்டிருக்கிறோம். இந்த 124 மாடின்றது வந்து 555 அடி உயரம் கொண்டது. அந்த இடத்துலேருந்து தான் இப்போ வந்து நாங்கள் துபாயை வந்து பார்க்குறதுக்கானு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன் இந்த ஏரியா தான் வியூ பாயிண்ட். வந்து 555 அடி உயரம், 124 மாடி. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் துபாய் நகரத்தையே உலகத்தையே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா உலகத்திலே உயரமான பில்டிங் வந்து இது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட் டைம் வந்திருக்கிறேன் பாருங்கள். நைட்டில் வந்து லைட் எல்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது துபாய் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. உண்மையாக பார்க்க ஒரு பிரமிப்பாக இருந்தது, என்னடா இப்படி எல்லாம் இருக்காண்டு. அந்த லைட்ஸ் போட்டு அந்த மஞ்சள் மஞ்சள் லைட்டாக இருக்கிறதெல்லாம் ரோட்டில் போட்டிருக்கிற லைட். அவங்களோட அந்த இவ்வளோ நாளாக வந்து ஃபோட்டோவிலையும் வீடியோவிலையும் பார்த்துட்டு இருந்த நாங்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. உண்மையாகவே பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னென்னு சொல்கிறது, இதான் அந்த உலகத்தில் உயரமான பில்டிங்னா அந்த பாருங்கள் அந்த மேலே அந்த உச்சி தான் அந்த 828 மீட்டர் உயரம். அந்த உச்சிக்கு போனால் தான் 828 மீட்டர் உயரம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கீழே தான் நிற்கிறோம். கீழே இருந்து பார்க்கவே சும்மா அதாவது வந்து இப்போ எந்த இடத்துல தான் வந்து வியூ பாயிண்ட் அமைச்சிருக்கிறோம், அகலம் உச்சியில் கொண்டு போய் தண்ணினா எல்லோரும் பார்க்கக்கூடிய வசதி இருக்காதுன்றதுக்காக வேண்டி இடையில் வந்து ஒரு முக்கால்வாசி தூரத்தில் வந்து அப்படியான ஒரு இடத்த போட்டு ஆக்கள் பார்க்குறதுக்குரிய வசதி செஞ்சு கண்ணாடி ஃபிட்டிங் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம். உண்மையாகவே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகளவான டூரிஸ்ட்டை இங்கே கொண்டு வர வேண்டுமன்றதுக்காக வேண்டியே இந்த நாட்டில் வந்து இந்த உயரமான பில்டிங்கை வந்து துபாய் அரசாங்கம் வந்து கட்டியிருக்குது. துபாய் நாட்டை வந்து மற்ற நாட்டுக்காரர் வந்து திரும்பி பார்க்கணும், உயரத்திலே உலகத்திலே உயரமான பில்டிங்கை வந்து நாங்கள் போகணுமென்ற ஆக்கள் இங்கே வரைவினம் பண்ணுறதுக்கு அதை மெயினாக வச்சு தான் இங்கே வந்து இதை கட்டியிருக்கணும். அவை எந்த ஒரு விஷயத்தை மையமாக நினைச்சு வச்சு கட்டிச்சினமோ அதில் வந்து வெற்றியும் கண்டிருக்கணும். அதில் பார்க்க விளங்கும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கணும்னு நாலாம் தான் வாராகின்ற எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டிருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக தெரியுதுண்டு. அந்த ரோட்டில் ஓடுற வாகனங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மஞ்சள் லைட் மாதிரி தெரிகிறதெல்லாம் வீதியில் போட்டிருக்கிற லைட், ரோட்டுக்கு போட்டிருக்கிற லைட்டுகள் வந்து அந்த மஞ்சள் லைட் மாதிரி தெரிகிறதுகள். இதில் பாருங்க அந்த இந்த வட்டமாத்திரியில் வந்து அதை வந்து ஒரு ரவுண்டை போட்டு வந்து ரோட்டின் இந்த மெயின் ரோட்டில் அந்த ரவுண்டை போட்டு உண்டு. அந்த இடத்துல வந்து வாகனங்கள் குட்டி குட்டியாக ஓடிக்கொண்டிருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுது தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுது. இந்த பாருங்கள் இப்போ தெரியும் வடிவாக அந்த வாகனங்கள் எப்படி போய்கொண்டிருக்குன்றது வந்து அந்த ரோட்டின் அமைப்புகளை பாருங்கள் எப்படி தெளிவாக தெரியுதுன்றது. துபாயின் ரோட் வந்து எவ்வளவு பாரிய அளவிலான பெரிய அளவிலான ரோட்டு இதில் கொண்டிருக்குன்றதை வந்து மேலேருந்து வந்தாங்கள நல்ல அழகாக பார்க்கக்கூடியமாக இருக்குது. புர்ஜ் கலிஃபா பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து 2004 ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கட்டுறதுக்கு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 2010 ஆண்டு தான் வந்து இது நிறைவுக்கு வந்தது. இந்த உலகத்தில் உயரமான கட்டுறத்தை கட்டுறதுக்கு வந்து அவைக்கு வந்து 6 ஆண்டுகள் வந்து போயிருக்குது. 6 ஆண்டுகள் செலவழித்து தான் இந்த கட்டுறத்தை கட்டி முடிச்சிருக்கணும். புர்ஜ் கலிஃபாக்குள்ளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோட்டலில் இருந்து சகல விதமான வசதிகளுடைய வந்து இங்கே இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக 35,000 மக்கள் வந்து ஒரே சமயத்தில் நிற்கக்கூடிய வசதிகள் வந்து இங்கே இருக்குது இந்த புர்ஜ் கலிஃபாவில். இங்கே மேலே வந்தது வந்து எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா உலகத்திலே ஒரு பெரிய பில்டிங், உயரமான பில்டிங்கில் வந்து நின்று பார்த்து நிற்கிறேன். உண்மையாகவே மனதுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. அதோடய காட்சிகள் வந்து மிகவும் பிரமிப்பாக இருக்குது. பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம்ன்ற மாதிரி இங்கே இருக்கிற அந்த காட்சிகள் வந்து இறங்கி போகிறதுக்கே வேணமில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டைம் தெரியணும், 2 hours டைம் தெரியணும். அந்த 2 hoursக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோத்துக்கு வீடியோ எடுக்கலுமோ எவ்வளோத்துக்கு ஃபோட்டோ எடுக்கலுமோ அதுகள்லாம் எடுத்துக்கொண்டு மேக்ஸிமம் பார்த்து ரசிச்சுட்டு அந்த 2 hoursக்குள்ளே நாங்கள் வந்து வெளியேறிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ எவ்வளோ நேரம் பார்க்கணும் அவ்வளோ நேரம் 2 hoursன்னு நின்று பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வீடியோ காட்டியிருக்கிறேன். இப்போ நான் கீழே இறங்க போகிறேன். அப்படி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கிஃப்ட்டுகள் விற்கிறதுக்கு வந்து அந்த கடைகள் மற்றது பெர்ஃப்யூம் அப்படி இப்படின்னு போக்குறதுக்கு வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து மேலே வச்சுருக்கேன். அதோடய காஃபி ஷாப்புகளும் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா திருப்ப அந்த லிஃப்டில் இறங்குறதுக்கு வந்து ஆக்கள் லைனில் நிற்கணும், நிறைய பேர் நிற்கணும் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி இப்போ கீழே போவோம். கீழே போயிட்டோம்டா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புர்ஜ்கலிஃபாக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட டான்ஸிங் வந்து நடக்கும். அதாவது வந்து தண்ணி வந்து பாட்டின் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும். இப்போ அதை பார்க்குறது தான் போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டேன், நாங்கள் வந்த லிஃப்ட்லாம் திருப்பவும் போகிறோம், அதே லிஃப்ட் அதே ஸ்பீட்டில் போகும். ஓகே, இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா லிஃப்டில் போகிறதுக்கு வந்து நிறைய பேர் இப்போ வழியால் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அவ்வளோத்துக்கு வந்து இங்கே வாராக்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குன்னு சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த உயரத்திலேயே உயரமாக இருக்கிறன்றபடியால் இங்கே வந்து நிறைய பேர் வாரத்துக்கு வந்து அது ஒரு காரணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம், வேறு லெவலில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கால இப்படி போய் கொண்டு கீழே இறங்கி அதில் மேலே பார்க்கறதுக்கு இருந்தால் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து துபாய் மாலின்ற ஒரு என்ட்ரன்ஸ் வந்து அந்த மாலின்ற என்ட்ரன்ஸால் தான் வழியாக போட்டோம். புர்ஜ்கலிஃபாக்கு மேலே பார்த்துக்கும் துபாய் மாலுக்கு உள்ளுக்கு வந்து தான் நாங்கள் அதுக்கு மேலே போகிறதுக்கு துபாய் மாலுக்கு உள்ளுக்கு வந்து தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வழியால் பாருங்கள் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குண்டு. அந்த மரங்களுக்கு எல்லாம் லைட் போட்டு, பில்டிங் எல்லாமே லைட் போட்டு, பெரிய பெரிய பில்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே லைட் போட்டு வேறு லெவலில் வச்சுருக்கலாம். பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதோட சனத்தொகையும் வந்து அதிகமாக இருக்குது. டூரிஸ்ட் வந்து அதிக அளவில் வந்து துபாயை நோக்கி வந்து கொண்டிருக்கணும். துபாய் வந்து ஒரு வெக்கான நாடாக இருந்தாலும் என்ன தான் ஹீட்டாக இருந்தாலும் துபாயில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறபடியால் வந்து அதிக அளவு நாட்கள் வந்து கொண்டிருக்கணும். இப்போவும் கூட பார்த்திங்கன்னா வெளியால் வந்து வெக்கையாக தான் இருக்கும். துபாய் வந்து எப்போவுமே ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து அப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் எண்ணிக்கை வந்து குறைஞ்சது இல்லை. இங்கே வந்து அவை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குரிய வசதிகள் நிறைய இருக்கிறபடியாக டூரிஸ்ட் வந்து அதிக அளவில் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கணும். இப்போ கூட பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல சுற்றி எவ்வளோ பேர் இருக்கணும்ன்றதை பாருங்கள். ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து இங்கே வந்திருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடக்கிற அந்த ஓட்ட ஷோவை பார்க்குறதுக்காக வேண்டிய நிறைய ஆட்கள் இந்த இடத்துல குவிவினம்னு சொல்லியிருக்கணும். இப்போ நான் அதை பார்க்குறதுக்காக வேண்டி தான் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா துபாய் மால்ன்ற வந்து ஒரு சைட் பக்கம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. துபாய் மால்ன்றது வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு இது ஒன்று, நான் அது திரும்ப ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே தான் நாங்கள் ஏறிட்டு வந்துடுறாங்க. இது இந்த உச்சியெலாம் நின்றுட்டு வந்துனாங்க, உச்சியில் அந்த உச்சிக்கு கீழே கொஞ்சம் தூரத்தில் நின்று வந்துனாங்க. லைட்டெல்லாம் அப்படி மினி மினி எரிஞ்சு கொண்டு இருக்கு பாருங்க. அதுதான் புர்ஜ்கலிஃபா, உலகத்தில் உயரமான பில்டிங். இது வந்து எல்லாம் துபாய் மால்ன்ற ஒரு சைட் பக்கம், அது இந்த ஷாப்பிங் சைட் கடைகள் இருக்கிற சைட் வந்து இது. துபாய் மாலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உள்ளுக்கு 2000 அதிகமான கடைகள் வந்து ஒரு இடத்துலேயே இருக்குது. அப்படியான இடம் தான் அந்த துபாய் மால்ன்னு சொல்கிறது. உலகத்திலேயே பெரிய அளவிலான கடை தொகுதிகளை கொண்ட இடம் வந்து துபாய் மால். இதுக்குள்ளாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டர் ஷோ வந்து நடக்கும். நீர் நடனம் வந்து தண்ணி வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடும். அது வந்து இதுக்குள்ளே தான் நடக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஷோ என்ன மாதிரி இருக்குமென்றதை பார்த்து உங்களுக்கும் காட்டுவோம்னு தான் இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தது. பார்த்திங்கன்னா அது 1 ஒருக்கா வந்து ஒரு 5 மாதிரி அந்த ஷோ நடந்து கொண்டிருக்கும். 6 இருந்து 6 பார்த்திங்கன்னா நைட் 12:00 வரையும் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டர் ஷோ வந்து நடந்து கொண்டே இருக்கும். ஏனெண்டா இங்கே பார்த்திங்கன்னா துபாயில் வந்து நைட்டில் தான் வந்து லைஃப், நைட்டில் தான் வந்து ஆக்கள் வெளியால் வரையணும், நைட்டில் தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ இரவில் வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய துபாய் வந்து இயங்கி கொண்டு தான் இருக்கும். 1, 2, 3, 5 மட்டுமே துபாய் இயங்கி கொண்டே தான் இருக்கும். பகலில் பார்த்திங்கன்னா ஆக்கள் நடமாடுற எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். பாருங்கள் ஒரு அழகாக தெரியுது அந்த பில்டிங்கள் எல்லாம் வந்து. இப்போ பாருங்கள் வந்து அந்த புர்ஜ்கலிஃபாவுக்கு வந்து ஃபுல்லாக லைட் போட்டிருக்கணும். அந்த பெரிய பில்டிங்குக்கு ஃபுல்லாகவே லைட் போட்டு லைட் வந்து கலர் கலர் லைட்டுகளில் வந்து அலங்கரிச்சிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கண்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்து கொண்டு இருந்தேன், இதை தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். அந்த ஓட்டோ ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. நீங்களும் பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்ப்போம் இப்போ எப்படி இருக்கண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு அதுக்கு வந்து ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு பாட்டு ஒன்று போய்க்கொண்டிருக்கோம். அந்த பாட்டு எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணீரை வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு நீங்கள் இந்த அழகை பார்த்து ரசிக்கோ, தண்ணி எப்படி டான்ஸ் ஆடுறதுன்றதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில், உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு வகையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து வேறு லெவலில் செஞ்சு வந்துருக்கோம். எல்லாமே துபாயில் இருக்க என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஒரு வித்தியாசம் வித்தியாசமானது தான். பாருங்கள் எவ்வளோ சனத்தோடு எவ்வளோ ஆக்கள் வந்திருக்கோம்ன்றதாக மக்களோட எண்ணிக்கை சுமிச்சு நிற்கிற மாதிரி குடும்பம் குடும்பமாக சும்மா டூரிஸ்ட் வந்து வேறு லெவலில் வந்து நிற்கிறாங்க இங்கே இந்த என்ஜாய்மெண்ட்டை பார்க்குறதுக்கு. பார்த்துருப்பீங்க உலகத்திலே பெரிய பில்டிங்கில் மேலே இருந்தால் இந்த தண்ணி பாய்ச்சிறதெல்லாம் பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான வீடியோ, உலகத்திலே உயரமான பில்டிங் வந்தது. அதோடு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ டான்ஸிங் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சாக்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றது பார்த்திங்கன்னா இன்னும் துபாயில் வந்து என்னென்ன காட்டிலுமோ காட்டக்கூடிய வசதி இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். புஷ்கல்ஃபா வீடியோ வந்து நான் இதோடு நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.